ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. டாடா டெக்னாலஜிஸோட ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டாவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டவுட் வந்து நம்மளுடைய பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து என்னுடைய எஸ்பிஐ நெட் பேங்கிங்கில் ஏஎஸ்பிஏ சர்வீசஸ்லேருந்து தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட்டாக இருக்க ஐபிஓஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ஸோ அதில் டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் கேட்டகரி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் மூணு ஆப்ஷன்ஸ் காட்டும், எம்ப்ளாயி, ஷேர்ஹோல்டர், ரீட்டைல் அப்படின்ற மாதிரி மூணு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ரீட்டைல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரீட்டைல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸை ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மெயில் ரிசீவ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர்ஹோல்டர் அப்படின்றதுலையும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் டாடா டெக்னாலஜிஸோட எம்ப்ளாயீஸ் இருந்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் கேட்டகரியிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஷேர் ஹோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஷேர் ஹோல்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனில் இங்கே காட்டுது பார்த்தீங்களா. ஸோ செலக்ட் கேட்டகரியில் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது. இப்போ கட் ஆஃப் ப்ரைஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கட் ஆஃப் ப்ரைஸ் வந்து 500 ரூபீஸ் அப்பர் ப்ரைஸ் பேண்ட் வந்து அதாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 390 அப்படின்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி அப் டு பார்த்தீங்கன்னா 390 ஷேர்ஸ் வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில் ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் அலாட்மெண்ட் அப்படின்ற போதும். ரீட்டைல் கேட்டகரி லாட்டரி பேசிஸ் தான் அப்படின்றனால பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.